சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்லயே அவன் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். அந்த குடும்பத்துல நான் வெளியே வந்து என்ன கேட்டாங்க, இல்லைங்க நீங்க வந்து திமுக அதிமுக போயிட்டீங்க அப்புறம் பிஜேபி போயிட்டீங்க, இதே கேள்வி அண்ணா வைகோ கிட்ட கேள்றான்னு சொன்னேன். ஒரு வகை கேட்க மாட்டான், நான் ஒருத்தன் தான் ஈச்சரா. எனக்கு அதெல்லாம் தப்புன்னு அடிப்பேன், என் இஷ்டம் நான் போறேன். உனக்கு என்ன, உனக்கு என்ன வலிக்குது சகோதரர்? திருமாவளவன கேளு, அவர் கூட்டணி எவ்வளவு வாட்டி வச்சாரு, இப்ப எங்க இருக்காரு? அது அண்ணா வைகோ சொன்னார், தூக்குமாட்ட வேண்டும் என்றால் அது ஸ்டாலினைத்தான் முதலில் தூக்கி போட வேண்டும். அவர் தான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். இப்போ ஒரு பலூன் விடுறா, இப்போ பன்னெண்டாம் தேதி பலூன் விடுறா, நீ நல்ல ஆப்பிளா விடுறா. சமநிலை அதே மாதிரி தான். நம்ம ஊர் மண்ணுக்கு சொந்தக்காரர், பெரிய பாரம்பரியம் மிக்கவர் நம்ம நிதியமைச்சர். வித்தியாசம் குடும்பம்னா சாதாரணமான குடும்பமா? அமெரிக்காவில் படித்தவர் நிதியமைச்சர் எடுத்து படிக்கிறாரு, தமிழ தொகுறு பம்புற மாதிரி பேசுற. அதான் மா சுப்பிரமணியம் அவர்களிடம் சொன்னேன், சகோதரர் மா சுப்பிரமணிய கிட்ட சொன்னேன், முதலில் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு. ஆரம்பித்த இந்த மண் இது ஏதா உண்மைக்கும் உளவார இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இங்கே மரியாதை, அது எனக்கு தெரியும். கூட சகோதரர் சரவணன் அவர்கள் நிற்கும் பொழுது ஏன் என்ன கூப்பிடலன்னு கேட்டேன். ஆ, நல்ல வேலை என்ன கூப்பிடல. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒரு நாலஞ்சு இடத்துல போய் கத்தணும், அப்புறம் திமுக ஜெயிச்சுன்னு சொன்னாங்க. அது எப்படின்னா, ஒருத்தன் வீட்டில் இருந்து சொல்கிறான் ஆஃபீஸில், எப்போ மாதிரி என் பொண்டாட்டி டிவி எது இந்த சமையல் குறிப்பே பார்த்துட்டு இருக்காடா, வெறும் சமையல்கிட்ட வருகிற. நீங்க எல்லாரும் அலறுறீங்களே, கடிதம் எழுதுறீங்களே, எல்லாருக்கும் எழுத போறோம். அந்த நீட் தேர்வு, நீட் தேர்வு ஒன்று வச்சுக்க, நீட் இல்லைன்னா நீங்க உருப்படவே முடியாது. சம்சாரம் சொல்லியிருக்காங்க முடியாதுன்னு. நீட் தேர்வை வச்சுக்கிட்டு அஞ்சு வருஷம் ஓட்டலான்னு பாக்குறாங்க, முடியாது. நீட் எல்லாம் முடியாது. இப்ப இந்த தடவை நிதியமைச்சர் கூட்டத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கியா இல்லையா? போன தடவை நீ உட்காரலையே, அங்கேருந்து வரணும் ராஜா. நம்ம எப்படி இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம, நம்ம எப்படி இருந்தாலும் கையேந்திதான் ஆகணும். அது இப்படி ரொம்ப 40 வருஷத்துக்கு கையேந்திதான் ஆகணும். கலைஞருக்கே கலைஞர் பட்டம் கொடுத்தது என்னுடைய தந்தை ஆகியமாக பெரியார் கூடவே இருந்தவர். பெரியாருடைய 101வது பிறந்த நாள்ல செத்து காமிச்சவர் எங்க அப்பா, செப்டம்பர் 17. அந்த மாதிரி ஒரு தொண்டன் இருந்தாலும் அந்த குடும்பத்துல நான் வெளியே வந்தேன். என்ன கேட்டாங்க, இல்லைங்க நீங்க வந்து திமுக இருந்தீங்க, அதிமுக போயிட்டீங்க, அப்புறம் பிஜேபி போயிட்டீங்க, இதே கேள்வி அண்ணா வைகோ கிட்ட கேள்றான்னு சொன்னேன். ஒரு வகை கேட்க மாட்டான், நான் ஒருத்தன் தான் ஈச்சரா. எனக்கு அதெல்லாம் தப்புன்னு அடிப்பேன், என் இஷ்டம் நான் போறேன். உனக்கு என்ன, உனக்கு என்ன வலிக்குது சகோதரர்? திருமாவளவன கேளு, அவர் கூட்டணி எவ்வளவு வாட்டி வச்சாரு, இப்ப எங்க இருக்காரு? அது அண்ணா வைகோ சொன்னார், தூக்குமாட்ட வேண்டும் என்றால் அது ஸ்டாலினைத்தான் முதலில் தூக்கி போட வேண்டும். அவர் தான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். நாள் எப்படா உருப்பிடும், நல்ல வேலை என் அப்பா தான் செத்து போயிட்டான். ஏன்னா 4 சீட்டு வந்தால் போதும். பிஜேபி என்பது எங்களை பார்த்துற கடைக்குள்ள கொட்டகம் வந்த மாதிரி தலைவாக சின்னதாக இருக்கும், உடம்பு பெருசாக இருக்கும். கல்கத்தாவில் நம்ம ஜெயிக்கும் போது 3 சீட்டு தான், இந்த தேர்தலில் நம்ம ஜெயித்தது 74 சீட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான் இப்போ 4 சீட்டு, அடுத்தது நிச்சயமாக 80க்கு மேலே தான் போகணுமே ஒழிய 80க்கு கீழே வராது. நான் உடனே ஆட்சி எப்படி போகணும்னா சொல்லணும், எனக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை, நான் எங்களை கேட்டுக்கொண்டு ஆட்சி நடத்த முடியும். அதுக்காக சொல்லணும், அது போதாதான் நமக்கு குதிரை கடிவாளர்கள் நம்மக்கிட்ட வேணும். குதிரை பாட்டு ஓடிட்டு இருக்கோம். ஏன் நான் சொல்றேன்னா, அதிமுக சகோதரருக்கு சொல்றேன், எப்படி வேணாலும் எது வேணாலும் போகலாம்,
நீங்க நல்லவர்கள், நான் அங்கே இருந்தவன், நான் அம்மா புரட்சி தலைவிட்டு நன்றியோடு இருந்தவன். ஏன்னா என்ன சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நான் 30 வருஷம் முட்டியடிச்சேன் திமுகல. எங்களெல்லாம் திமுகல எப்படின்னா நல்லா கரும்பு மாதிரி திமுகல. வளர்த்ததும் அவர்கள் தான், வெட்டியதும் அவர்கள் தான், மிஷின் உள்ள விட்டதும் அவர்கள் தான், ஜூஸ் எடுத்ததும் அவங்க தான், சட்டையை வெளியே விட்டதும் அவங்க தான். நன்றியோடு இருப்பார்கள். அவங்க நல்லவங்க. எந்த காலத்தில் வாக்குமூட்டில் 27 கோடி மொத்தமாக பார்த்துருக்கான். ஒரு டீயை குடிச்சுட்டு ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு கம்யூனிஸ்ட். அப்பெல்லாம் வெட்டி விட்டது கொள்கையோடு வாழ்ந்தது. இப்போ 27 கோடிக்கு போயிட்டாங்க. அப்புறம் எங்க அவர் வாழ்வாங்க? எல்லாத்தையும் தலையாட்டி தான். காங்கிரஸ் பத்தி நம்ம பேச வரல, செத்து போன கட்சி. இருந்தாலும் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து எப்படியாவது அழித்து விட வேண்டும். பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு, மோடி எதிரியா பிஜேபி எதிரியா அதை சொல்லு. பிஜேபியில் மோடிஜி இன்னொருத்தன் தலைவனாக ரெடியாக இருக்கான்டா ஞாபகம் வச்சுக்கேன். ஏன்னா நல்ல தலைவனுக்கு அறிகுறி இன்னொரு தலைவனை உருவாக்குவதுதான். அப்படிப்பட்ட இயக்கம் நான் பிஜேபி இல்லைன்னு சொல்ல சொல்லு. எல்லாரும் கூட்டணியாக சேர்ந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐயா மோடிஜி அவர்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார், ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார். என்னை தோற்கடிக்க வேண்டும் என்றால் பெரிய கூட்டணியெல்லாம் வச்சு அமைச்சு குழப்பிக்காதீங்க. நீங்க என்னை விட நல்ல தேசியவாதி, என்னை விட நல்ல இந்தியாவை பிரியம் உள்ளவன் என்று சொல்லுங்கள். நானே தோற்று விடுகிறேன். ஏன்னா சென்னையில் என்னை பழிவாங்குவதற்காக அந்த டப்பிங் யூனியனில் நான் தலைவராக இருக்கிறேன். 24 யூனியனில் நான் ஒரு யூனியன் தலைவராக இருக்கிறேன். எப்படியாவது நாளறிவி நீக்க வேண்டும். முதலமைச்சர் அல்ல, கீழ்மட்டத்தில் இருப்பவர் எப்படியாவது நீக்க வேண்டும் என்று ரெஜிஸ்ட்ராரிடம் பிரசரித்திருக்கிறார்கள். நீக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். ஏனால் நம்மெல்லாம் எப்படின்னா தூக்கி எரியும் போது அது கல் என்று நினைப்போம், ஆனால் அது வைரக்கல் என்று தெரிந்திருப்போம் அவர்களுக்கு. அதனால் நம்மை தூக்கி எறிய மாட்டார்கள். இருந்தாலும் சிரமம் கொடுப்பார்கள். நாங்கள் வந்தவுடன் இந்த ஆலைகளை நடத்தும் திமுகக்காரர்களை மூட சொல்வோம் சொன்னாங்க. எதை சொன்னாங்க? எப்போ மூடுறது? வந்துட்டீங்கல்ல, மூட சொல்லுங்க. குதிரையை கேட்கணே, இந்த வல்லோ முன்னாடி நின்று சொன்னாங்க. என்ன வைக்கோ திருமாவளவன் கூடாத பருவம் அவர்கிட்ட கேட்கிறேன். இப்போ ஒரு பருவம் விடுறா, இப்போ 12 பருவம் விடுறா. செந்தில் பாலாஜியை கைது செய்யாமல் விடமாட்டேன். அந்த செந்தில் பாலாஜியை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அமைச்சர் ஆகிட்டு இருக்கீங்க. இதை விட கேவலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது.